சேனல் இன்னைக்குடும்வும் இல்லாமல் நம்ம வீட்டை வந்து எப்படி வந்து ரொம்ப இயற்கையாக ரொம்ப சுத்தமாக வந்து துடைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க உங்களுடைய வீட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து கொஞ்சமாகவும் நிறையாவும் எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு கல்லுப்பு எதுக்காகன்னா ஈ எறும்பு கொசு இந்த மாதிரி தொலைலாம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கிருமிய நாசினியும் கூட உப்பு இப்போது ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டாச்சு உப்புக்கு அப்புறமா இது வந்து பச்சை கற்பூரம் சூடம் சொல்லுவோம் இல்லையா இதை வந்து ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்ல விரலாலேயே வந்து நசுக்கி விட்டுடலாம் நசுங்கிரும் ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி வந்து நல்லா நசுக்கிறதுக்கப்புறமா வந்து நாம் அதை பிரித்து விட்டு அதிலே கொட்டிடலாம் இது எதற்காக போடும் அப்படின்னா நல்ல வாசனை மனமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுவும் வந்து நமக்கு ஒரு கிருமி நசுனி தான் ஆனால் ரொம்ப வாசனையாக இருக்கும் கற்பூரம் போட்டோம் அப்படின்னா உங்களுடைய வீட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாக்கெட்டோ அல்லது ரெண்டு பாக்கெட்டோ நீங்கள் போட்டுக்கோங்க எல்லார் வீடுகளிலையுமே இருக்கிறது இதுக்கு நம்ம தனியாக வாங்க வேண்டியதில்லை அதுக்கப்புறமா ரெண்டு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு சிட்டிக்கு அல்லது ரெண்டு சிட்டிகை நீங்கள் வந்து நல்ல பெரிய இடத்தை தொடக்கி போகிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சிட்டிகை போட்டுக்கோங்க இதனால் வந்து உங்களுக்கு டைஸ்லேயோ அல்லது இதுலேயோ கரையெல்லாம் தெரியாது தண்ணில கலந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இதா இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிருமி நாசினி இந்த மஞ்சத்தூள் கற்பூரம் உப்பு எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தான் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்க வீட்டுல வேப்ப மரம் இருக்கு அப்படின்னா நீங்க வேப்ப இல கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் போடல அப்படின்னா கூட வேப்ப இலை கூட சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து நமக்கு நல்ல ஒரு கிருமி வந்து செயல்படும் இந்த மாதிரி வேப்பலைய ஒரு கைப்பிடி அளவுக்கு உருவிட்டு இதை வந்து அப்படியே தண்ணியில வந்து அப்படியே போட்டுடலாம் அல்லது இந்த மாதிரி கரைச்சும் இது வந்து நம்மளோட தரையை ரொம்ப ரொம்ப சுத்த சுத்தமாக வச்சுக்கும் குழந்தைங்கலாம் விளாடுறாங்க அப்படின்னா நம்ம பயப்படவே தேவையில்ல நல்ல ஒரு கிருமி வந்து நமக்கு வேப்பில செயல்படும் இது கூடவே நம்ம வேணும்னா வந்து சென்ட் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துடலாம் ஜவ்வாறு அல்லது சென்ட் அல்லது அத்தர் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது வாசனை திரவம் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து வாசனை விட்டுறதுக்காக இதை நம்ம சேர்க்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் அவசியப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லட்டினா தேவையில்லை கற்பூரமே உங்களுக்கு நல்ல ஒரு மனமாக இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கையால் கூட கரைச்சி விட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி மூப்ஸ்டிக் வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு மூணு முறை நம்ம வந்து எப்போதும் துடைக்கிறதுக்கு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டாலே போதும் இந்த வேப்பிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியிலேருந்து எடுக்கும் போதே வந்து வேப்பிலை முக்கால்வாசி கீழே போயிடும் ஒன்று ரெண்டு வேப்பிலை மட்டும் துடைக்கும் போது வரலாம் அது வந்து உங்களுக்கு காஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் பெருக்கும்போது வந்துடும் நம்ம பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி செய்து நீங்கள் தரையை துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் வாங்குகிற லிக்விட்ஸை விட ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு சுத்தமாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஸோ இனிமேல் கிளீனிங் பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு விலை கொடுத்து எதையுமே நீங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை செலவே இல்லாத எளிய இயற்கையான வழிமுறைகள் தான் இது ஸோ இனிமேல் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க இன்னும் பல சூப்பரான பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் நன்றி